ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க ரேஷன் அட்டைதாரர்களுக்கு மகிழ்ச்சி தகவல் ஒன்று வெளியாயிருக்கு அப்படின்னு சொல்லலாம் கூட்டுறவு அங்காடிகளில் இனி இந்த பொருட்கள் எளிதாக பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னும் இதற்கான நடவடிக்கையை மத்திய அரசு எடுத்திருக்காங்க சொல்லப்பட்டிருக்கு இந்தியாவில் எகிரும் விலைவாசியை குறைக்கவும் உணவு பண வீக்கத்தை கட்டுப்படுத்தவும் உணவு தானியங்களை மானிய விலையில் விற்பனை செய்யும் பாரத் பிராண்ட் திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் துவங்கி வச்சிருக்காரு இந்த திட்டத்துக்கு வட மாநிலங்கள்ல பெரும் வரவேற்பு கிடைச்சிருக்கிறதாகவும் எனவே தமிழகத்திலும் பாரத் பிராண்ட் பெயர்கள்ல பருப்பு வகைகளை மானிய விலையில விற்பனை செய்யும் திட்டத்தை மத்திய அரசின் என்சிசிஎஃப் அமைப்பு தொடங்கியிருக்காங்க அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் ஐம்பது நடமாடும் வேன்கள் மூலம் ஒவ்வொரு மாவட்டத்திலும் இருக்கிற நகரம் மற்றும் கிராமங்களின் முக்கிய இடங்களில் இருக்கிற வாடிக்கையாளர்களுக்கு அதிக தரம் வாய்ந்த பருப்பு வகைகளை மானிய விலையில் விற்பனை செய்ய மத்திய அரசு ஏற்பாடு செஞ்சிருக்காங்க அதன்படி பருப்பு ஒரு கிலோ அறுபது ரூபாய்க்கும் கோதுமை பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாக்கு கிடைக்குது அப்படின்னும் இது போலவே கோதுமையிலும் அதிரடி கொண்டு வரப்பட்டிருக்கு விலை உயர்வை கட்டுப்படுத்தும் நோக்கத்துடன் பாரத் ஆட்டா என்ற பெயர்ல கிலோ கோதுமை மாவு இருபத்தி ஏழு ரூபாய் ஐம்பது பைசாக்கு விற்க உத்தரவிட்டிருக்காங்க இதற்காக பார்த்தீங்கன்னா தமிழகத்திற்கு ஆயிரம் டன் கோதுமை மாவும் கடந்த வாரம் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு இந்த மாவு விற்பனை செய்யும் பணியை நபேட் எனப்படும் மத்திய கூட்டுறவு நிறுவனம் மேற்கொள்ள அனுமதி அளிக்கப்பட்டிரு இப்போது பாத்தீங்கன்னா வெளி சந்தையில அரிசி விலையும் உயர்ந்து வருது தமிழகத்துல கிலோ பொன்னி பழைய அரிசி விலை பாத்தீங்கன்னா ஐம்பத்தி ஐந்து ரூபாய்க்கு கிடைக்குது அதே போல் கடந்த வாரம் பாரத் ரைஸ் என்ற பெயரில் கிலோ அரிசியை இருபத்தி ஒன்பது ரூபாய்க்கு விற்க மத்திய அரசு உத்தரவிட்டிருக்காங்க மொத்தம் அஞ்சு லட்சம் டன் பாரத் அரிசி விற்கப்பட இருக்குது அதுல தமிழகத்திற்கு இருபத்தி ரெண்டு டன் ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கு அப்படின்னும் பாரத் அரிசி அஞ்சு கிலோ மற்றும் பத்து கிலோ அளவில் கிடைக்கும் இந்த அரிசியை விற்க தேசிய வேளாண் கூட்டுறவு இணையம் தேசிய கூட்டுறவு நிதி மற்றும் மத்திய பண்டகசாலை சாலை கேந்திரிய பந்தர் ஆகியவற்றுக்கு அனுமதி அளிக்கப்பட்டிருக்கு இந்த நிறுவனங்கள் சென்னை உள்பட முக்கிய நகரங்களில் வேன்கள்ல பாரத் அரிசியை விற்க போறதாகவும் பார்ப்போம் கூட்டுறவு சங்கங்கள் வாயிலாக பாரத் அரிசி பாரத் கோதுமை மாவு விற்குமாறு மத்திய அரசை கூட்டுறவுத்துறை வலியுறுத்தி இருக்கிறாங்க குறிப்பா பாத்தீங்கன்னா நூறு டன் அளவுக்கு பாரத் ஆட்டா குறிப்பிட்ட அளவு அரிசியை கூட்டுறவு அங்காடிகள் வாயிலாக விற்குமாறு மத்திய அரசிடம் வலியுறுத்தி இருக்கிறாங்களாம் மத்திய அரசின் இந்த நடவடிக்கையானது தமிழக மக்களுக்கு பெரும் பலனையும் வரவேற்பையும் தரும் என்று நம்பப்படுகிறது